ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு தேகிகளை ஐஎஸ் அகாடமி ஃபிலக்ஸ் விடுமுறை அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். ஸோ நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டிஎன்பிசி ஆனுவல் பேனர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பேச போகிறோம் சரிங்களா. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே சரிங்களா, நான் ஒரு ரெக்வஸ்டா கேட்டுக்கிறேன், அது என்ன அப்படிங்கிறத வீடியோ பார்க்க போறோம் சரிங்களா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி 2024 நீங்க கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, சிவில் படிச்சவங்களுக்காக, இசி படிச்சவங்களுக்காக, ட்ரிபிள் படிச்சவங்களுக்காக, இந்த மூணு டிகிரியும் இல்லாம மூணு டிபார்ட்மெண்ட் இல்லாம வேற டிபார்ட்மெண்ட் வேற டிகிரி படிச்சவங்களுக்காகவும் லிங்க் இருக்கு. நீங்க ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணா மட்டும் போதும், 2024 உங்களுக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத பர்சனலா ஒவ்வொருத்த டைமே நாங்க கால் பண்ணி பேசப்படும். அதனால இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அந்த லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்களாவே எங்கள்கிட்ட டவுட்ஸ் கேட்கணும், என்கரி பண்ணணும்னு நினைச்சீங்கனாலுமே கூட இந்த ரெண்டு நம்பருக்கு ஏதாவது நம்பர் கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா வரப்போற குரூப் ஃபோர் எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாம், புரியுது, அந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸுமே நம்ம அகாடமில கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. போத் ஆன்லைன் ஆஃப்லைன்ல கிளாஸ், டெஸ்ட் கிளாஸ், மெட்டீரியல் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஜாயின் பண்றவங்க இந்த ரெண்டு நம்பர் கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான், குவாலிட்டி ஹையா இருக்கும். ஓகேவா? சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்க விஷயம் தான் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு விஷயத்த தெளிவா இருக்கு. இப்ப என்னன்னா, இந்த 2024 டிஎன்பிசி ஆனுவல் பேனல் December 15 வரும்னு சொன்னாங்க. December 15 வரல. இப்போ வரைக்கும் நம்ம எல்லாரும் மைண்ட் செட் அந்த ஆனுவல் பேனல் தான் இருக்கு. நீங்க உங்களோட உள்ளுக்குள்ள போய் நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க December 14 வரைக்கும் ஒரு படிச்ச ஃப்ளோ இந்த ரெண்டு நாளா இருக்காது, உண்மைதானே? திரும்ப நான் சொல்றேன், இப்ப இந்த ஆனுவல் பேனல் வந்தாலும் சரி வரனாலும் சரி, நான் பாட்டுக்கு படிச்சுக்கிட்டே நான் இருப்பேன்னு ஒரு கூட்டம் படிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கும் சரி நாளைக்கும் சரி எல்லா நாளும் யாரு படிச்சுக்கிட்டே இருக்காங்களோ கன்சிஸ்டன்சியோட அவங்க தான் நாளைக்கு போறாங்க. நம்ம ஆனுவல் பேனலுக்காக படிக்கல, நம்ம நோட்டிபிகேஷனுக்காக படிக்கல, நம்ம எக்ஸாம்க்காக படிக்கல. நான் சொல்றேன், குரூப் ஃபோர் எக்ஸாம் ஜூன் மாசம் நடக்கும். ஆனா உங்க சிச்சுவேஷன் புரியுது, நம்ம என்னதான் சொன்னாலும் அந்த ஆனுவல் பேனலை கண்ட பார்த்தோம்னா, நோட்டிபிகேஷன் கண்ட பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த ஃபயர் வரும். நான் சொல்றேன், அதுக்காக வெயிட் பண்ண தேவையில்லை. நான் சொல்றேன், ஜூன் மாசம் தான் எக்ஸாம் பிக்ஸ் பண்ணுங்க, மைண்ட் செட் ஆகுங்க. ஜூன் மாசம் எக்ஸாம் குரூப் ஃபோர், 6 மாசம் இருக்கு இன்னும். அந்த 6 மாசம் விடாமலேயே உட்காந்து படிங்க. நீங்க ஆனுவல் பேனலுக்காக யோசிச்சுக்கிட்டு, ஆனுவல் பேனலை சர்ச் பண்ணிட்டு வருமா வராத யோசிச்சுட்டு இருந்த டைம்ல ஒரு 1000 பேர் படிச்சுட்டு இருக்காங்க. இது காம்பிடேட்டிவ் எக்ஸாம். ஒவ்வொரு நாளுமே இப்ப ஒரு நாள் யாருமே படிக்காத நேரத்துல 1000 பேர் படிக்காமங்களே, அவங்க ஒரு 1000 நாளுக்கு முன்னால போயிருவாங்க. நீங்க ஏதாவது ஒரு நாள் படிக்காம விட்டீங்கன்னா நீங்க அப்படியே பின்னால போவீங்க. இது போட்டி தேர்வு. ஒவ்வொரு மார்க்கும் முக்கியம், ஒவ்வொரு ரேங்க்கும் முக்கியம், 1.5 மார்க் முக்கியம். புரியுதா? நீங்க இந்த ஒரு மணி நேரம் டைமை வேஸ்ட் பண்ணாலுமே கூட அந்த ஒரு மணி நேரத்துல யாராவது வந்து படிச்சுட்டு இருப்பான். நைட் ஃபுல்லா படிக்க ஆள் இருக்கு, கூட்டம் இருக்கு, சாப்பிடாம தூங்காம ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட்டுட்டு 4-5 மணி நேரம் தூங்கிட்டு விடாப்பிடியா படிக்கிறதுக்கு ஒரு செட் ஆஃப் குரூப்ஸ் இருக்காங்க. அதனால நான் என்ன சொல்றேன், ஆனுவல் பேனர் நான் சொல்றேன், நம்ம ஆனுவல் பேனருக்காக நம்ம படிக்கலங்க. இப்படிதான் நம்ம வந்து எக்ஸாம்க்காக படிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு முதல்ல நீங்க தெளிவா இருங்க. ஆனுவல் பிளானர் இப்போ ஒரு ஆனுவல் பிளானர் விடுறது டிஎன்பிஎஸ் வேலை, நம்ம வேலை கிடையாது. நமக்கு இங்க 1000 வேலை இருக்கு. நம்ம தமிழ் படிக்கணும், ஜிஎஸ் படிக்கணும், மேக்ஸ் படிக்கணும். ஏன்னா தமிழ்ல 6வது 12வது வரை படிக்கணும். ஜிஎஸ்ல ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ், யூனிட் 8, யூனிட் 9, கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸ், ஆப்டிகல் உள்ள எல்லா டாபிக்ஸையும் வந்து போட்டு பார்க்கணும். ஷார்ட்கட் ஃபார்ம்ல நமக்கு இங்க 1008 வேலை இருக்கு. அந்த 1008 முக்கியமான வேலைகளை விட்டுட்டு ஆனுவல் பிளானருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, தப்பு சொல்லல. ஆனா அது அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஆனுவல் பேனர் வந்துருச்சானா அப்பப்போ போய் பார்த்துட்டு வரது நான் தப்பு சொல்ல. வெப்சைட் எப்பவுமே ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க, அது அப்பப்போ ரீலோட் பண்ணி பாருங்க. ஆனுவல் பேனர் பேஜ் ஓபன் வச்சு பாருங்க, அதை தப்பு சொல்ல. அதை பார்த்துக்கிட்டே ஸ்டடிஸ் என்னால விட்டுருக்கீங்க தெரியுமா? நான் அவங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன், ஆனுவல் பேனர் வந்தாலும் வரலனாலும் நான் படிச்சுட்டு தான் சார் இருக்கேன். அப்பப்போ தான் போய் பார்த்துக்கிறேன்னா வெரி குட், நான் உங்களை எதுவும் சொல்லல. ஆனா இந்த ஆனுவல் பேனருக்காக 2 நாள் உட்காந்துருக்கீங்க தெரியுமா? நான் அவங்களுக்காக தான் சொல்றேன், சுத்தமா சொல்ல. டைம் வேஸ்ட், டைம் வேஸ்ட், ஒரு கடத்துல லைஃபே வேஸ்ட் ஆயிடும். அதான் திரும்ப சொல்றேன், அந்த 164.5 போயிட்டு விட்டு வரவங்களுக்கு தான் நான் சொல்றது புரியுங்க. அதனால வேண்டாம், புரியுதா? கொஞ்சம் படிங்க. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், நீங்க உங்க மனசுல சொல்ற விஷயம் வச்சு பாருங்க. இந்த மாதிரி ஆன்லைன் பேனர் வருது, நோட்டிபிகேஷன் வருது, ஒரு அப்டேட் வந்தா டக்குனு படிக்காம விட்டுறீங்க. நான் சொல்ல முடியாது, நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல கூட ஆன்லைன் பேனர் வரலாம், இன்னைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், எப்போ வேணாலும் வரலாம். ஆனா ஆன்லைன் பேர் எப்போ வந்தாலும், நோட்டிபிகேஷன் எப்போ வந்தாலும் ஜூன் மாசம் எக்ஸாம், நம்ம அதுக்கு ரெடியா இருக்கோமா? ஜூன் மாசம் எக்ஸாமுக்கு ரெடி ஆகும். ஆனுவல் பேனர் வந்துருச்சே, ஆனுவல் பேனர் வந்து அத இப்ப எல்லாரோட மைண்ட் செட் எப்படி இருக்கு? ஆனுவல் பேனர் வந்துச்சுன்னா அதை ஃபர்ஸ்ட் பார்க்க போறாரு, நானாதான் இருக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை பார்த்து என்ன ஆகுது? எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அதாவது எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய நண்பர்கள் இருப்பாங்க. எப்படியா இருந்தாலும் யாராவது போர் அடிச்சா நமக்கு சொல்லிடுவாங்க. நம்மளை விட நிறைய யூடியூப் சேனல் சொல்ல போறாங்க, நம்மளும் சொல்லுவோம் ஆனுவல் பேனர் வந்துருச்சுன்னா உங்களுக்கு தகவல் தானா வந்து சேரும். நீங்க எதுக்காக அதுல போய் உட்காந்து இல்ல வேற டிப்ரெஷன் ஆகுறது, ஐயோ வாழ்க்கையே முடிஞ்சு போச்சேன்னு புலம்புறது? இங்க ஒரு ஆனுவல் பேனர் தாங்க லேட் ஆகுது.
எக்ஸாம் ஜூன் மாசம் இருக்கு. இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் ஒரு 20 வயசு 25 வயசு 30 வயசு இருக்குமா, 35 40 எல்லா வயசையும் வீடியோ பார்ப்பீங்களா? இவ்வளவு வருடங்கள் வெயிட் பண்ணிட்டோம், ஒரு ஆனுவல் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ண மாட்டோம். அதுக்காக மிக முக்கியமா படிக்கிற வேலையை ஏன் விட்டுட்டு இருக்கோம் அதான் நான் கேட்கறேன். ரொம்ப சிம்பிளா புரியுதா? ஸோ நம்ம அகாடமிலுமே டேரக்டா ஆஃப்லைன்லையும் சரி ஆன்லைன்லையும் சரி இந்த ஒரு 15 நாள் லைவ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஆஃப்லைன்லையும் ஃப்ரீ கிளாஸ் எடுக்கிறோம், ஆன்லைன்லயும் ஃப்ரீ கிளாஸ் எடுக்கிறோம், நம்ம யூடியூப்ல தான் எடுக்கிறோம். 7 மணிக்கு எடுத்துட்டு இருக்கோம் புரியுதா, பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி எடுத்துக்கோ ஒரு கிளாஸ், டெய்லி 7 மணிக்கு யூடியூப்லமே லைவ் போகுது, 2 ஹவர்ஸ் லைவ் புரியுதா? அதை பாருங்க, படிங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு இதை கைண்ட் ரெக்வஸ்டா தான் கேட்கறேன், நான் ஒன்றும் உங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணல, இப்படி பண்ணுங்கட்டு இது சின்ன கைண்ட் ரெக்வஸ்ட். இந்த வீடியோ பாக்குறப்ப ஒரு சில பேருக்கு கோபம் வரலாம், கடுப்பாகலாம், ஆனாலுமே கூட கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருங்க. நான் சொல்றதான் ஃபேக்ட், நான் சொல்றதான் நிரந்தரம் புரியுதா? ஆனால் நம்மளை சுத்தி என்ன விஷயம் நடந்தாலும் ஆர்டர் பண்ணரா வரப்போ வரட்டும், நோட்டிபிகேஷனா வரப்போ வரட்டும், நான் அடுத்த வருஷம் குரூப் 4 ஆபீசரா ஆவேன், இதுல மட்டும் மைண்டடா இருக்கும், வேற எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஏன்னா ஒரு ஆர்டர் பண்ண லேட் ஆகிறது நம்மளை படிக்கிறத தடுக்குதா? அப்படி இருக்க கூடாது. ஸோ பி கிளியர், பி கான்ஃபிடண்டா இருக்க, போல்டா இருக்க, கண்டிப்பா வெற்றி நம்மளை வந்து சேரும். இது சொல்லலாம் அப்படின்னா வந்தோம், நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.